சார், இது ஒரு ரெட்டீல்ஸ்ன்ற ஒரு பிரதானமான ஒரு புகழ்பெற்ற இடத்துல இருக்குது சார். அதாவது ட்ராவலிங்க்கு பேர் போனது. ஃபஸ்ட்டு கேட்டட் கம்யூனிட்டி, வெளியில் இருக்கிற அன்னெசரி பீப்புள்ஸ் வந்து உள்ளே வந்து வரமாட்டாங்க. ஸோ கேட்டட் கம்யூனிட்டி. ரோடு வந்து நல்லா பக்காவாக வந்து பண்ணியிருக்கிறோம். ஹாலா பிளாக்கு அந்த நம்பர்ஸ், லேஅவுட்டோட பிளாட்டோட நம்பர்ஸ் எல்லாமே வந்து பக்காவாக பண்ணி கொடுத்துருக்குறோம். பஸ்ஸு போக்குவரத்து 24 hours பஸ்ஸு போக்குவரத்து சார். இப்போ இங்கேருந்து நீங்கள் பார்க்குற தூரத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வண்டலூர் கனெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஹைவே இருக்குது. ஆமாம், ரெடில்ஸ் மெயின் ரோடு வந்து இருக்குது சார். 24 hours வந்து இருக்குது. இங்கேருந்து கோயம்பேடு, கிளம்பாக்கம் இது மாதிரி கனெக்டிவ் பண்ணுறதுக்கு இங்கே நிறையா வந்து வாகன வசதிகள் இருக்குது. ஹாய் ஹலோ, நான் தான் அமீர்கான், மார்க்கெட் தமிழா யூடியூப் சேனல்லேருந்து. உங்ககிட்ட 700,000 இருந்தாலே போதும், உங்களால் சென்னை ரெட்ஹில்ஸ் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் சிஎம்டி அப்ரூவலோட இடம் வாங்கிக்கிற முடியும். ஸோ எக்ஸாக்டாக இந்த இடம் எங்கே இருக்குது, இந்த இடத்துல என்னென்ன அமெண்ட்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க, இது பக்கத்தில் என்னென்ன இருக்குது, இதை பற்றின முழுமையான விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது, பக்கத்தில் பெல் பட்டனை வளர்த்திக்கங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்தது எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, சார் வந்துட்டாங்க. சார் கிட்ட தான் நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிற போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ கேட்க போகிறது இல்லாமல் உங்ககிட்ட வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணியோ அதை வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கங்க, சாரே உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஹாய் சார். ஹாய் ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, சூப்பர் சூப்பர் இருக்கு. ஓகே சார், உங்கள் புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்லுங்க, உங்கள் பேர் என்ன, நம்ம கம்பெனி நேம் என்ன அப்படின்றத சொல்லுங்க. இந்த காட்சியை பார்க்குற அனைவருக்கும் வந்து வணக்கம். நான் வந்து நசீர் அகமது, ஒன் ஆஃப் த டைரக்டர். நியூ ஸ்டார் சிட்டி நம்ம கம்பெனியுடைய நேமுங்க. நாங்கள் வந்து ஒரு 20 years வந்து இந்த ரெகுலேட்டர் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறோம். பல தர வாடிக்கையாளர்களை வந்து நாங்கள் சந்தித்து அவங்களுக்கு தேவையான சர்வீஸ் பண்ணி கிட்டத்தட்ட மனைக்கு வந்து அவங்கள வந்து ஓனர் ஆக்கியிருக்கோம். அது வந்து பெருமைக்குரிய விஷயம். சொல்லுங்கள் சார், இந்த நியூ ஸ்டார் சிட்டி எத்தனை ப்ராஜெக்ட் பண்ணிருக்கீங்க, எத்தனாவது ப்ராஜெக்ட் சார்? இப்போ நம்ம கரெக்டாக இப்போ நின்று பேசிகிட்டு இருக்கிறது வந்து 100th ப்ராஜெக்ட் சார். ஓ சூப்பர். ஆமாம், செஞ்சுரி அடிக்கிற மாதிரின்னு வச்சிங்களேன். ஓகே. இப்போ எங்களுடைய பாஸ் வந்து இதை வந்து ஒரு முக்கியமாக லேண்ட்லேட், அவர் ஒரு மார்க்கெட்டர்கிட்ட கொடுக்காம அவரே வந்து ரெடி பண்ணி லேஅவுட்ஸ் எல்லாம் வந்து போட்டு டிடிசிபி அப்ரூவல்டு சிஎம்டி அப்ரூவல்டுலாம் வாங்கி பக்கவாக வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படின் மாதிரி ஒரு செலக்ட் பண்ணி அவங்ககிட்ட கொடுக்குற மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. சூப்பர். ஓகே சார், எக்ஸாக்டாக சொல்லுங்கள் இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்றத சொல்லுங்க சார். இது ஒரு ரெட்டீல்ஸ்ன்ற ஒரு பிரதானமான ஒரு புகழ்பெற்ற இடத்துல இருக்குது சார். அதாவது ட்ராவலிங்க்கு பேர் போனது. ரெட்டீல்ஸ் அப்படின்னு சொன்னால் கனெக்ட் பண்ணுறது, ஆந்திராவிலேருந்து வர்ற வாகனங்களுக்கும் இந்த சைட்லேருந்து சவுத் சைட்லேருந்து வர வாகனங்களும் கனெக்ட் பண்ணுற ஏரியா. இது ரொம்ப ஃபெமிலியரான ஏரியா. ரெட்டீல்ஸ் அப்படின்னு சொன்னாலே எல்லாருமே வந்து லைக் பண்ணக்கூடிய ஒரு ஏரியா. கரெக்டாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் பார்த்தா அப்படின்னா ரெட்ஹில்ஸுக்கு சென்டரில் மத்தியில் இருக்குது. சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஊராக தான் இருக்குது, வீடாக தான் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு இந்த ப்ராஜெக்ட் ரெட்ஹில்ஸுக்கு மத்தியில் இருக்குது. எல்லாமே ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சிம்பிளாகவும் ஈஸியாகவும் இருக்குது. ஸோ ஓகே, இருந்தாலும் சொல்லுங்கள் நம்ம ப்ராஜெக்டுக்குள்ளே என்னென்ன அமெண்டைஸ் பண்ணி வச்சுருக்கீங்க? ஓகே சார். சார், இது வந்து பார்த்தீங்கன்னா பாலவாயல் பொன்னேரி தாலுக்காவில் இருக்கிற ஒரு சைட்டு இது. இங்கே வந்து உள்ளே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யூஸ்வலாக வந்து லேஅவுட் வந்து போட்டுட்டு ஒரு 4 கல் வச்சுட்டு இதுதான் வந்து உங்கள் லேஅவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இல்லை. ஃபஸ்ட்டு கேட்டட் கம்யூனிட்டி, வெளியில் இருக்கிற அன்னெசரி பீப்புள்ஸ் வந்து உள்ளே வந்து வரமாட்டாங்க. ஸோ கேட்டட் கம்யூனிட்டி. ரோடு வந்து நல்லா பக்காவாக வந்து பண்ணியிருக்கிறோம். ஹாலா பிளாக்கு அந்த நம்பர்ஸ், லேஅவுட்டோட பிளாட்டோட நம்பர்ஸ் எல்லாமே வந்து பக்காவாக பண்ணி கொடுத்துருக்குறோம். குடி தண்ணீர் வந்து 30 feet வந்து வெல் சூப்பர் குடிதண்ணீர் இருக்குது. ஓகே ஓகே. இப்போ இபி வந்து கனெக்ஷன்ஸ் வந்து இது பண்ணியிருக்கிறோம். 3-phase லைனு இபி வந்து கனெக்ஷன் கொடுத்துருக்குறோம். பக்காவாக வந்து காம்பவுண்ட் கும்பட் எல்லாம் போட்டு பக்கா சேஃப்டியாக இருக்குது. அதாவது ஒரு கஸ்டமர் உள்ளே வந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ரெடி டு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிடலாம். அது மாதிரியான ஒரு இங்கே 2 வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஆமாம், ரெண்டு போய்கிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த புதுசாக வந்து சாலை போட்டிருக்குங்க, பஞ்சாயத்து சாலை அது புதுசாக வந்து போட்டிருக்கு. உள்ளே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் பிரமாதமான ஆர்ச்சி கேட்டு சூப்பர்பாக வந்து உள்ளே வர மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். ஓகே சார், ப்ராஜெக்ட்டுக்குள்ளே இவ்வளோ அமெனிட்டிஸ் பண்ணி வச்சுருக்காங்க, எல்லாமே ப்ராப்பராக இருக்குங்க. ஓகே, இது இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட் பக்கத்தில் என்னென்ன இருக்குது? சமீர் ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல் சார். ஒரு ஜென்ரலாக வந்து நாங்கள் வந்து லேஅவுட் லேண்ட்லார்டுன்றதுனால ஒரு லேஅவுட்டு நாங்கள் போடுறோம் அப்படின்னு சொன்னால் மக்களுக்கு தேவையான விஷயம், அடிப்படை விஷயங்கள்ல என்னவாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு மார்க்கெட் இருக்கணும். கண்டிப்பாக 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 வந்து போக்குவரத்துக்கு வந்து பக்கத்தில் இருக்கணும். ஒரு பஸ்ஸு, ட்ரெயின் அது மாதிரி பக்கத்தில் இருக்கணும். அண்டு கல்லூரி, பள்ளிகள் இப்போ வந்து இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் குழந்தைங்களை வந்து சீக்கிரமாக கூட்டின்னு போயிட்டு கூட்டின்னு வர மாதிரியும், ஒரு கல்லூரி பக்கத்தில் இருந்துச்சுன்னா ரொம்ப லாங்காக போகாமல்
பக்கத்துலேயே வந்து முடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் வந்து நிறைய இருக்குங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ரிம்ஸ் ஹாஸ்பிட்டல் இருக்குது, ரொம்ப ஃபேமஸ் ஹாஸ்பிட்டல். ஓகே, அண்ட் ரேவதி ஸ்டோர்ஸ், நம்ம சரவணா ஸ்டோர்ஸ் மாதிரி ரேவதி ஸ்டோர்ஸ் வந்து பெரிய ஸ்டோர், எல்லாமே கிடைக்கிற மாதிரி ஒரு ஸ்டோர் இருக்குது. ஓகே, அதனால் வந்து பிவிஆர் மாலு சினிமா பார்க்குறவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டுக்கு அது வந்து இருக்குது. ஸோ இது ஃபுல்லாக வந்து கல்லூரிகளும் பள்ளிகளும் இது மாதிரி வந்து மார்க்கெட் ஸ்டோர்ஸுங்களும் இருக்கிற ஏரியா இது. ஓகே, ஸோ அதனால் வந்து இது வந்து மக்களுக்கு சாதகமான ஒரு விஷயம். சூப்பர், இதெல்லாம் நாங்கள் பார்த்து தான் லேஅவுட்டை வந்து நாங்கள் வந்து இது பண்ணுறோம். ஆமாம், சூஸ் பண்ணுறோம். சார், சார் பக்கத்து ஸ்கூல் எல்லாரும் இருக்குங்களா? சூப்பர் ஸ்கூல் இருக்குது. அதாவது இப்போ என்ன சொல்லுவாங்க, இப்போ ஆல்ஃபாவில் என் பையன் வந்து ஆல்ஃபாவில் படிக்கிறான், என் பையன் வந்து இது மாதிரி வந்து செயின்ட் மேரிஸில் படிக்கிறான் அப்படின்னா ஒரு ஒரு இதுவாக சொல்லுவாங்க இல்லையா, ஒரு கம்பீரமாக. அது மாதிரியான பள்ளிகள் வந்து இங்கே இருக்குது. வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் இருக்கீங்க, ரொம்ப பிரமாதமான இது சார், அங்க நல்ல ஸ்டடிஸ் போயிட்டு இருக்கு. அண்ட் வேளமால் காலேஜ் இருக்கு. இந்த ட்ரான்ஸ்போர்ட் எப்படி சார் நீங்கள் நம்ம லொக்கேஷனுக்கு? சார் ட்ரான்ஸ்போர்ட் வந்து பஸ் போக்குவரத்து 24 hours பஸ் போக்குவரத்து சார். இப்போ இங்கேருந்து நீங்கள் பார்க்குற தூரத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வண்டலூர் கனெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஹைவே இருக்குது. ஆமாம் ஆமாம் ஆமாம், ரெடில்ஸ் மெயின் ரோடு வந்து இருக்குது சார், 24 hours வந்து இருக்குது. இங்கேருந்து கோயம்பேடு கிளம்பாக்கம் இது மாதிரி கனெக்டிவ் பண்ணுறதுக்கு இங்கே நிறையா வந்து வாகன வசதிகள் இருக்குது. இங்கேருந்து நம்ம கேட்டில் வெளியில் நம்ம போகிறோம் இல்லையா, போகும்பொழுது கூட உங்களுக்கு அந்த பஸ் ரூட்டு தான் அது. கூப்பிட்டு தூரத்தில் வந்து இது ஒரு ஆட்டோ கூப்பிடணும், ஒரு டாக்ஸி கூப்பிடணும், ஒரு ஓலா ஊபர் அப்படின்னு கூப்பிடணும் அப்படின்னா இமீடியட்டா வந்து நிக்கிற மாதிரியான ஒரு பிளேஸ் சார். சூப்பர், ஓகே ஓகே சார். இவ்வளோ அற்புதமாக இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் என்னென்ன அப்ரூவல் வாங்கி வச்சிருக்கீங்க சார்? யூஸ்வலாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு லேஅவுட்டை வந்து பிளான் பண்ணாவே ஒரு சிஎம்டி அப்ரூவல்டு டிடிசிபி அப்ரூவல்டுன்னு வேணும். இது வந்து சிட்டி பேஸில் இருக்கிறதுனால இது சிஎம்டி அப்ரூவல்டு சார். ஓகே, ரேரா அப்ரூவல்டு. ஓகே, இது வந்து பக்காவாக வந்து வச்சுருக்கோம். டாக்குமெண்ட்டு 100% கிளியராக இருக்கும் சார். சூப்பர், ஓகே. அதாங்க ஸோ சார் எப்போல்லாம் பார்க்குறோமோ அப்போல்லாம் டாக்குமெண்ட் பிரச்சனை கிடையவே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அப்படின்னா இங்கே சிஎம்டி அப்ரூவல் வாங்கி வச்சுருக்காங்க. ஓகே சார், ஸோ இங்கே தண்ணி வசதி எப்படி இருக்குது? அற்புதமான தண்ணி சார், 30 feet வந்து உங்களுக்கு வந்து குடிநீர் மாதிரியான ஒரு இதுதான் சார். ஆமாம், இது ஆர்ஓ போடணும், நம்ம வந்து வாட்டர் இது எடுத்துன்னு வரணும், கேன் எடுத்துன்னு வரணுன்றதும் இல்லை. இங்கே இருக்கிற தண்ணியே வந்து குடிநீர் அளவுக்கு வந்து தெளிவாக இருக்குது. ஓகே ஓகே, ஆமாம். ஸோ ஒரு தடவை கூட வந்து நீங்கள் செக் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக சார், டெஸ்ட் பண்ணி பார்த்துலாம். ஓகே 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 சார். ஓகே சார், இவ்வளோ வேல்யூவாக இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட் பக்கத்தில் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ போகுது, நீங்கள் எவ்வளோ கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க சார்? ரொம்ப அற்புதமான கேள்வி சார். அதாவது ரெட் ஹில்ஸ் அப்படின்னு சொன்னால் பிரசித்தமான ஒரு இடம், எல்லா மக்கள் என்ன நினச்சிருப்பாங்க, அப்பா ரெட் ஹில்ஸ் இவ்வளோ ரேட் ஏறிச்சு அவ்வளோ ரேட் ஏறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாங்களே லேண்டை வாங்கி அதை பதப்படுத்தி அற்புதமாக வந்து வாடிக்கையாளருக்கு கொடுக்கும் அப்படின்றதுனால ஒரு மார்க்கெட்டர்கிட்ட கொடுத்தா ஒரு 500 to 1000 அதிகமாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், பக்கத்தில் கம்பேர் பண்ணும்பொழுது பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 5000 to 6000 வந்து ஸ்கொயர் ஃபீட்டு போயின்னு இருக்கு. சூரப்பேட்டைலாம் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 7000 போயின்னு இருக்கு. மாதாவரெல்லாம் பிரமாதமாக ரெடி ஆகிடுச்சு, பஸ் ஸ்டாப்லாம் வந்துச்சு அப்படின்றதுனால 7000 to 8000 போயின்னு இருக்கு ஸ்கொயர் ஃபீட்டு. ஓகே, ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வாடிக்கையாளருடைய இது முக்கியம். மிடில் கிளாஸ் ஃபேமிலியை தான் நாங்கள் செலக்ட் பண்ணி கொடுக்குறோம். அப்படி கொடுக்குற பட்சத்தில் ரொம்ப பெருசாக வந்து அமௌண்ட்டை வைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஸோ நாங்கள் வந்து இது வந்து 3400 அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம் சார். இப்போ வாடிக்கையாளருக்கே தெரியும், அந்த ரேட்டை சொன்ன உடனே தெரியும், சரி ஓகே ஆவரேஜாக தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சார் நாங்கள் வந்து பேரமே பேசுறது இல்லை சார், ஏன்னா வாடிக்கையாளருடைய நலன் முக்கியம், நம்ம சொன்ன உடனே அவங்க புரிச்சுக்கிட்டு புரிஞ்சுப்பாங்க. ஸோ இந்த ஆவரேஜ் ரேட்டு வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பர், ஓகே ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் 3400 தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, பட் பக்கத்தில் 7 to 8 மேலே போய்கிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனோம்னா இது ரெட் ஹில் சிட்டிக்கு உள்ளே இருக்குது, மெயினில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த ரேட்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்க டேரெக்டாக செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எந்த ஒரு மீடியா ஆட்டிடியோ எந்த ஒரு ப்ரொமோட்டர்ஸ் கூட செல் பண்ணல, டேரெக்டாக செல் பண்ணுறதுனால தான் இந்த ரேட்டை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஓகே சார், இப்போ நீங்கள் பிளாட் மட்டும் தான் செல் பண்ணுறீங்களா இல்லை வீடும் கட்டி கொடுக்குறீங்களா? ஷூர் சார், நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் நாங்கள் பிளாட் தான் வந்து சேல் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணித்தரோம். ஆனால் சில பேர் வந்து வீடு கட்டி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொன்னால் நாங்கள் வீடும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறோம். பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது ஒரு வீடு இருக்குது, இது ஒரு வீடு இருக்குது, ரெண்டு வீடு வந்து நாங்கள் வந்து இது பண்ணியிருக்கிறோம். கஸ்டமர்ஸ் வந்து கேட்குறாங்க, அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணி அவங்களுக்கு வந்து என்னென்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து கொடுத்து இது பண்ணணும் பண்ணி கொடுத்துருக்குறோம். சூப்பர், ஓகே ஓகே. ஸோ ஓகே சார், ஒரு ஆள் இங்கே ப்ராஜெக்ட் வாங்கணும், பிளாட் வாங்கணும் அப்படின்னா அவங்களுக்கு மினிமம் டவுன் பேமெண்ட் எவ்வளோ இருக்கணும்? ஆ சார், அதுவும் நாங்கள் ரொம்ப வசதியாக தான் சார் வச்சுருக்கோம். நான் கஸ்டமர் வந்து நாங்கள் வந்து
புரிஞ்சு வச்சுருக்கிறதுனால அதுவும் வந்து வசதியாக தான் வச்சுருக்கோம். ஆல்மோஸ்ட் வந்து 15 லட்சம் 20 லட்சம்லாம் வச்சுட்டு வந்து வரமாட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து குறைந்தபட்சம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு 7 லட்சரூபா கையில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு 80% நாங்கள் பேங்க் லோனை வந்து பண்ணி கொடுத்து சர்வீஸ் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு மணியை வந்து அவங்களுக்கு வந்து வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு தரோம். ஓகே. ஸோ கைஸ், உங்ககிட்ட வெறும் 7 லட்சரூபா இருந்தாலே போதும், ஹெட்ஹில்ஸில் மெயினான ஏரியாவில் உங்களால் இந்த ப்ராஜெக்ட் வாங்கிக்கிற முடியும். ஓகேங்களா? ஸோ கைஸ், அந்த லோன் சொன்னீங்க இல்லையா, அந்த லோன் நீங்கள் யார் யாருக்கெல்லாம் பண்ணி கொடுக்குறீங்க, என்ன மாதிரி ப்ரொஃபைல்லாம் பண்ணுவாங்களா? நல்ல க்வெஸ்சன் சார். ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இது வந்து நம்ம வாடிக்கையாளருக்கு நிறையா குழப்பங்கள் இருக்குது. இப்போ தெளிவாக வந்து ஒரு ஐடி பார்க்கில் வேலை செய்கிறவங்க ஒரு 60,000 ரூபாய் 70,000 ரூபாய் சம்பளம் வாங்குவாங்க கண்டிப்பாக. ஆனால் ஒரு ஆட்டோ ஓட்டுறாங்க, ஒரு ஹோட்டல் வச்சு நடத்துகிறோம், ஒரு மளிகை கடை வச்சுருக்கோம், நாங்கள் எப்படி சார் வந்து இது பண்ணுறது? நாங்கள் வந்து ஐடி ஃபைல் பண்ணல, நாங்கள் வந்து எங்களுக்கு பேஸ்லிப் இல்லை, பேங்க் டிரான்சாக்ஷன் வந்து எங்களுக்கு வந்து ப்ராப்பராக வந்து இல்லை எப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் வந்து ரெண்டாக பிரிச்சுக்கிறோம், ப்ரொஃபைல்ஸ் ரொம்ப முக்கியம், ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். இந்த லோன் வந்து இவ்வளோ இஎம்ஐ வரும், இதை வந்து கட்டக்கூடிய அளவுக்கு வந்து இவங்களுக்கு இருக்குது அப்படின்றது ஒரு ப்ரொஃபைல் இருக்கும். ஒரு 50 ரூபா 60 ரூபா ஐடியில் ஐடி செக்டரில் வந்து வேலை செய்கிறவங்க இருப்பாங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க, டேர்ன் ஓவர்ஸ் நிறையா பண்ணுறவங்க வந்து இருப்பாங்க. இவங்க இல்லாமல் அவங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறோம். இவங்க இல்லாமல் இது மாதிரி ஹோட்டல்ஸ் வச்சுருக்கோம், மளிகை கடை வச்சுருக்கோம், ஒரு ஆட்டோ ஓட்டுறோம், ஒரு குட்டியான இது மாதிரியான இது டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கோம், இப்போ எங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்கா அப்படின்னா ஷூராக வந்து அவங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் எப்படி வேணுன்றதை நாங்கள் கேட்டுட்டு அவங்ககிட்ட இருந்து பெற்று அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் லோன் ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுக்கு கொடுப்போம். சூப்பர். ஓகே. ஆமாம். ஏன்னா அது மாதிரி கொடுக்கும்போது தான் நம்ம சர்வீஸ் வந்து எல்லா இடத்துலையும் போய் சேரும். அதனால் குறைந்தபட்சம் அவங்க எடுத்துன்னு வர வேண்டியது என்னென்னா, ஒரு 7 லட்சரூபா கையில் வச்சுக்கிட்டு அப்ரோச் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் மீதி ஒரு 80% பேங்க் லோன் எல்லாத்தையும் பண்ணி அவங்கள வந்து நிம்மதியாக ஒரு மணியை வாங்கி வீடு கட்டுறதுக்கு நாங்களே வந்து எல்லாம் சேர்ந்து செஞ்சு கொடுக்குறீங்க. சூப்பர். சூப்பராக பண்ணி கொடுப்போம். ஸோ ஓகே சார், இப்போது இங்கே வருஷம் ப்ராஜெக்ட் வாங்கிடுறாங்க, வாங்கிட்டு ஜஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாக வாங்கிடுறாங்க. ஓகே. ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப நான் சேல் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் எனக்கு வித்து கொடுத்துருவீங்களா? ஷூர் சார். இப்போ வந்து நாங்கள் கஸ்டமர்கிட்ட வந்து சொல்கிற பேஸ் என்னென்னா சார், இங்கே வந்து மெட்ரோ வருது இப்போது. ஆமாம். பக்கத்துலேயே வந்து மெட்ரோ வருது, ஹைவே உங்களுக்கு தெரியும், கனெக்டிங் வண்டலூர் கனெக்டிங், கிளாம்பாக்கம் கனெக்டிங் ரோட்லாம் இருக்குது, ஹைவே இருக்குது, மெட்ரோ வருது. இன்றைக்கி வந்து வாங்குறவங்க 2 இயர்ஸில் வந்து டபுள் மடங்காக வந்து பேமெண்ட் ஆகிடும் கண்டிப்பாக. இப்போ அவங்க ஷூராக வந்து எங்ககிட்ட வந்து அப்ரோச் பண்ணுவாங்க, சார் நீங்கள் வந்து கொஞ்சம் சேல் பண்ணி கொடுக்குறீங்களா, நான் பையனை வந்து ஃபாரின் கண்ணணும், பொண்ணை படிக்க வைக்கணும், ஏதோ கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதை வந்து முக்கிய கடமையாக எடுத்துக்கிறோம். கடமையாக எடுத்துட்டு, ஏன்னா அன்றைக்கி மார்க்கெட் ரேட் உயர்ந்துருக்குதுன்ற பட்சத்தில் நம்ம அப்ளை பண்ணுறோம், அப்ளை பண்ணோன்னா கண்டிப்பாக வாங்குறதுக்கு வந்து வாடிக்கையாளர் வராங்க. ஸோ நாங்கள் வந்து சேல் பண்ணி கொடுக்குறதுல ரொம்ப சர்வீஸாக பண்ணிகிட்டு இருக்கோம் சார். ஸோ ஆமாம், இவங்க இங்கே இடம் வாங்கினீங்க அப்படின்னா 2-3 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப நீங்கள் விற்று கொடுங்கன்னு சொன்னாலுமேவும் சாரே உங்களுக்கு விற்று கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஃபெசிலிட்டியும் இங்கே பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து தான் சார் ஆரம்பிப்பாங்க. ஏன்னா 600ன்றது அந்த 10x10 வீடு ரொம்ப சின்னதாக இருக்கும். 800 அப்படின்னும்போது கொஞ்சம் எலாபரேட்டாக இருக்கும், ஒரு 15-12 அது மாதிரி வச்சு கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த சைஸில் இருந்து தான் இப்போ நாங்கள் போட்டிருக்கோம். 800 இருக்குது, 900 இருக்குது, 1000 இருக்குது, ஒரு கிரவுண்ட் வரையும் இருக்குது. ஒரு பெருசாக வில்லா கட்டி நம்ம வந்து பெரிய ஃபேமிலியாக வந்து இருக்காங்க அப்படின்னா அந்த லெவலுக்கு வந்து நாங்கள் வந்து பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் வந்து நாங்கள் வந்து இப்போ நாங்கள் வீடு கட்டி கொடுக்குறது வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து 2400 ரூபாய் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் வந்து நாங்கள் போட்டு நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அதனால் வந்து 2400 ரூபாய்க்கு வந்து ஸ்கொயர் ஃபீட்டு நாங்கள் வந்து பண்ணி கொடுக்குறோம். ஓகே ஓகே ஓகே. ஸோ ஓகே சார், ஃபைனலாக எனக்கு டவுட்டு சொல்லுங்கள், நான் இங்கே இடம் வாங்கணும் அப்படின்னா என்ன காரணத்துக்காக நான் இங்கே இடம் வாங்கணும் சார்? நல்ல கேள்வி சார். சார் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரெட் ஹில்ஸ் அப்படின்றது ஏற்கனவே வந்து மெயினான ஏரியா பற்றி தெரியும், அரசாங்கத்தினுடைய கவனத்துக்குரிய ஏரியா. எதுக்காக அப்படின்னு சொன்னால், இங்கே போரூர் தாம்பரம் ஹைவே ரோடு இருக்குது. ஓகே. திருவள்ளூர் போகிறதுக்கு ஒரு ஹைவே ரோடு இருக்குது. மீஞ்சூர் டு வண்டலூர் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஹைவே ரோடு இருக்குது. ஓகே. அண்டு கல்கட்டா ரோடு ஃபுல்லாக வட மாநிலங்கள் போகிறதுக்கு ஒரு ஹைவே ரோடு இருக்குது. ஓகே. இந்த ரோடுகள் இது பெரிய பெரிய ஆக்சஸ் இருக்கிற ஏரியா அப்படின்றதுனால ரெடில்ஸ் வந்து போக்குவரத்துக்கு ரொம்ப ஃபேமஸான. ஸோ சொல்கிறது பார்த்தா அப்படின்னா இந்த ஒரே ஒரு 4 ஹைவே இருக்குது, இந்த ஊர் மட்டும் தான் கண்டிப்பாக. இது என்ன ஆகும்னா ஃபியூச்சர், அதாவது ஒரு அப்ரிசியேஷனுக்கு, இந்த லேண்ட் அப்ரிசியேஷனுக்கு இது ஒரு பெரிய காரணம் தான். கண்டிப்பாக காரணம் தான். அதாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ரெட் ஹில்ஸில் மட்டும்தான் 4 பைபாஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த ஒரே ஊரில் தான், சென்னையிலேயும் 4 பைபாஸ் இருக்கக்கூடிய ஒரே ஊர் இந்த ரெட் ஹில்ஸ் தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வேல்யூவான இடத்துல தான் நம்ம நிற்கணும். ஓகேங்களா? ஸோ இதில் ஓகே சார், இது இல்லாமல் வேலை சொல்ல விரும்புறீங்களா? கண்டிப்பாக சொல்லணும் சார். சார் ஜென்ரலாகவே வந்து நம்ம வந்து பெரும்பகுதியை வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலியை தான் வந்து அப்ரோச் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஓகே. காரணம்னா பாரதி சொல்லியிருக்காரு, காணி நிலம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருக்குமே ஒரு கனவு என்ன தெரியுமா, வாடகை வீட்டில் இல்லாமல் ஒரு சொந்த வீட்டில் இருந்தால் கொஞ்சம் நிம்மதியாக ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம், ஒரு ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரியான பீப்புள்ஸ் வந்து எங்களை அப்ரோச் பண்ணுறாங்க. நாங்களும் அவங்கள அப்ரோச் பண்ணுறோம்.
என்ன வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த பஸ் போக்குவரத்துலேருந்து கொஞ்சம் வாக்கபிள், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டருக்குள்ளேயே நம்ம சைட்டு வந்து வந்துடுது. எல்லா போக்குவரத்துங்களுக்கும், ஆட்டோ ஸ்கூட்டர் எல்லாம் போக்குவரத்துகளும் இங்கே அமைஞ்சிருக்குது. அதனால் இங்கே வந்து ஒரு லேண்டை வாங்கி போடுறதுக்கு விரும்புகிறாங்க. அவங்கள வந்து நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இது மாதிரி இது பண்ணி அவங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் சர்வீஸு எல்லா விஷயமும் வந்து டாக்குமெண்டேஷன் எல்லாத்தையும் நாங்களே ப்ரிப்பரேஷன் பண்ணி அவங்கள வந்து ஒரு 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 இது மாதிரி ஒரு விருந்தினர் மாதிரி நாங்கள் வந்து ஒரு மனையை வந்து கொடுத்து வீடு கட்டி இது பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா வீட்டு உள்ளேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, இபி ஃபெசிலிட்டி 3 பேசஸ் இருக்குது, உங்களுக்கு ரோடு வந்து கரெக்டாக வந்து பண்ணி கொடுத்துருக்கோம், கேட்டட் கம்யூனிட்டி, ஸோ வெளி பீப்புள்ஸ் யாரும் அன்னெசரியாக உள்ளே வர்றதுக்கு இல்லை. ஸோ அதனால் இந்த இடத்துல நீங்கள் வந்து வீடு கட்டி குடியேறதுக்கு நாங்கள் என்ன சர்வீஸ் பண்ணமா பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மக்கள்கிட்ட வந்து நாங்கள் வந்து இதன் மூலமாக கேட்டுக்கிறோம். சூப்பர், ஓகே ஓகே. ஸோ ஓகே கைஸ், ஸோ வீடியோ முடிச்சுக்கலாம். எனக்கு இருந்த எல்லா டவுட்டுமே நான் கேட்டுட்டேன். இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கங்க, சாரி உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சா அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பர் வீடியோ சந்திக்கும் வரை உங்களோட நான் உங்கள் அமீர். டாடா, பை பை, சி யூ, பை சார்.